தமிழ் பேசும் தெலுங்கர்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களே வச்சுக்கிட்ட பேர் திராவிடம். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, நடு ரோட்டில் நிற்காதீங்க ப்ரோ, லாரி ஏடிடும் ப்ரோ அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார். வீடியோக்கள் வெளியிடுறாங்க, ஆடியோக்கள் வெளியிடுறாங்க. நாம் தமிழ கட்சியிலிருந்து நான் நாம் தமிழ் கட்சி ஆதரவாகவே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர், ஒரு வயசான பெரிய மனுஷன் வெளியே போயிருந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாப்புல. என்னங்க, தேசியமும் திராவிடம் ஒன்று தாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் முட்டு கொடுக்குது. ஏங்க, தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்களுக்கு சரி தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடா, போன வாரம் வரைக்கும் இல்லாத ஒன்று தான் திராவிடம், இல்லாத திராவிடத்தை வைத்து இருக்கிற தமிழ் தேசியத்தை வெளிநடத்துகிறீர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த வாரம் கடை அப்படி சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, அது போந்த வாரம், இது இந்த வாரம் அப்படின்றாங்க. நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்குறோம் அப்படின்னு பேசிவிட்டு மௌனம் காத்தாங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லை இல்லை கேட்கலைங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லணும்னு மறுத்துட்டாங்க. இப்போ புத்தக வெளியீட்டுலாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேரப்போகிறாங்க. அப்போது அரசியலுங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது, தினசரி மாறிக்கிட்டே இருக்குது. கொள்கை நிலைப்பாடு கிடையாது, யார் கூட அதிக சீட்டு அதுதான் கொள்கை. சரி, இப்படி போயிட்டு இருக்கிற அந்த அரசியலில் நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க திருவாளர்கள். ஏன் விமர்சிக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த விமர்சனங்களில் மிக முக்கியமான சொன்னது, திராவிடம் அப்படின்றது வேறு, தமிழ் தேசியம்ன்றது வேறு, ரெண்டு கொள்கையும் ஒன்று கிடையாது. இது கிழக்குன்னா அது மேற்கு, டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ ரெண்டு கொள்கையும் வேறு வேறவாக இருக்கிற போது ரெண்டையும் ஒன்று தான் சொல்லிவிட்டு நீங்கள் ரெண்டும் என் இது கண்கள்னு சொன்னீங்கன்னா அது கண் கிடையாது, அது புண்ணு, அது சரி கிடையாது. ரெண்டும் ஒன்று நடுவில் நிற்காதீங்க, லாரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே விஜய் ரசிகர்கள் கோவப்பட்டாங்களோ இல்லையோ, ஏன்னா அவங்க இப்போ தான் திராவிடம், திராவிடம்னா என்ன, இவங்க பேர் ரொம்ப வருஷமாக திராவிடம் சொல்லிட்டு தராங்க, நாம வேறு தலைவர் வேறு திராவிடம் சொல்லிட்டாரு, திடீர்னு திராவிடம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்போ தான் விஜய் ரசிகர்கள் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திராவிடம்னா என்னென்னு பதில் சொல்லணும் இல்லையா, எந்த கூட்டம். விஜய் சொல்கிறது கரெக்டு தாங்க, அவர் திமுக எதிர்க்கிறாரு ஆனால் திராவிடத்தை எதிர்க்கவில்லை. அப்படி என்றால் என்னைக்கு நாள் இவங்களோட கூட்டணி வந்துக்கலாம் இல்லையா, அது வாய்ப்பு இருக்குது. ஆதலால் நாம் அவங்கள ஆதரிக்கிறோம் அப்படின்ற குரூப்பில் இவங்க வந்துட்டாங்க திமுககாரங்க. திராவிடத்துக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ற பேரில் பல வருஷமாக பல பேர் சொல்லிட்டு பார்த்தாங்க, இதுவரைக்கும் எந்த பதிலும் வரலை. உங்கள்கிட்ட ஓப்பனாக ஒரு விஷயத்த ஒரு பதில் சொல்ல நினைக்கிறேன். திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பேசும் தெலுங்கர்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களே வச்சுக்கிட்ட பேர் திராவிடம். தமிழ் பேசும் தெலுங்கர்கள் தங்களை தற்காத்துக்கிறதுக்காக தமிழகத்தில் அவர்களுக்கு வைத்துக்கொண்ட பெயர் திராவிடன், அவ்வளோதான். இதுக்கு மறுப்பு சொல்கிறதுக்கு திராவிடக் கழகத்தில், தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தில், தந்தை பெரியார் அமைப்பில், விடுதலையில் எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் சரி, தாராளமாக 1-to-1 விவாதத்துக்கு நாரடி. நான் ஒரே ஒரு கேள்வி தான் மறுபடியும் கேட்பேன், தமிழ் பேசும் தெலுங்கர்கள் தமிழகத்தில் தங்களை என்னவென்று அழைத்துக் கொள்கிறார்கள், இது மட்டும் தான் என்னோடய கேள்வி. நீங்கள் ஒரு மணி நேரம் விளக்கம் கொடுத்தாலும் என்கிட்ட ஒரே கேள்வி தான் திருப்பியும் வரும், தமிழ் பேசும் தெலுங்கர்கள் தமிழகத்தில் தங்களை என்னவென்று அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தான் தங்களை திராவிடம் அழைத்துக் கொள்கிறார்கள். அப்போது இந்த பக்கம் விஜய் என்ன சொல்கிறாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரு கண்கள் அப்படிங்கிறாரு. எல்லோரும் எனக்கு ஓட்டு போடுங்கப்பா, நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் நம்மளால செய்கிறப்பல ரெண்டு கொள்கையும் வேறு வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றப்ப, ரெண்டு ஒன்றுனா எப்படி ஒன்று சொல்லி ஆகணும் இல்லையா. இப்போ அண்ணன் சீமானவர்கள் சொல்கிறாரு, மலையை உடச்சி கொண்டு போகிறான், இது ஏன் மலை, என் இயற்கை அப்படின்னு நேசிக்கிறான் இல்லையா, அவன் என் நாட்டுக்காரன், என் மக்களுக்கானவன், அது தமிழ் தேசியம். மலையை ஆட்டை போட்டு விற்கிறான் பாரு, அது திராவிடம். ஏன்னா அது அவன் ஊரும் இல்லை, அது அவன் மலையும் இல்லை, ஆட்டையை போடுறான்ல அது திராவிடம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொல்லிட்டு பிழைப்பு நடத்துகிறான், அது திராவிடம். தமிழ் படித்தால்தான் தமிழகத்தில் அரசு வேலை, தமிழ் படித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த தமிழகத்தில் அரசாங்க வேலை அப்படின்னு சட்டம் இயற்ற நினைக்கிறோம் பாரு, இது தமிழ் தேசியம். பள்ளிக்கூடத்தை கட்டி வியாபாரம் பார்க்குறாங்க பாரு, இது திராவிடம். அரசு பள்ளியில் படித்தால்தான் அரசாங்க வேலை அப்படின்ற சட்டத்தை இயற்ற நினைக்கிறாங்க பாரு, இது தமிழ் தேசியம். இவ்வளவு தான் தமிழ் தேசியத்திற்கும் திராவிட தேசியத்துக்கு மாதிரி வித்தியாசம். இப்போ ரெண்டுமே கண், என் புண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் விஜயவருடைய கட்சி தொண்டர்கள் எந்த கொள்கையை பின்பற்றுவாங்க? தலைவர் விஜய்கிட்ட பணம் நிறையா இருக்குது, அவர் பையன் இந்தியா சிட்டிசன் இல்லை, அவர் ஒய்ஃபும் இந்தியா சிட்டிசன் இல்லை, அவங்க ரெண்டு பேருக்கு இந்தியாவில் ஓட்டே இல்லை, முதல்ல சிட்டிசன் இல்லை, இங்கே ஓட்டும் போட முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்திய அரசுடைய தேர்தலில் நிற்கிறாரு, சரி அவருக்கு ஓட்டுரிமை இருக்குது, அவருக்கு இந்திய பாஸ்போர்ட் இருக்குது, அவர் நிற்கலாம், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை, அது சட்டப்படி அவர் நிற்கிறதுக்கு உரிமை உண்டு. ஆனால் அவருடைய பணத்தில் அவர் பையனை இங்கே இருக்க அரசு பள்ளியில் படிக்க வைக்கலை. புசி அனந்தருடைய பையனோ குழந்தைகளோ எங்கே படித்தாங்க சொல்லுங்கள்? ஏழை மக்கள் படிக்கிறப்ப அரசு பள்ளியில் படித்தாங்களா? அப்போ அரசு பள்ளியில் படிக்கிறவனை பற்றி அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கும்? பள்ளிக்கூடம் கட்டி வியாபாரம் பார்க்குறவங்க இவங்க, ஹிந்தி எதிர்ப்புன்னு ஒரு பக்கம் பேசிட்டு
இந்திய பள்ளிக்கூடத்தில் வச்சு வியாபாரம் பார்த்த கூட்டம் திமுக. இதே போலத்தான் பிற்காலத்தில் அவர் வந்திருப்பார். ஆகையால் டிஎம்கே 2.0 தான் இந்த கட்சி நிற்குமே தவிர இதுக்கு ஒன்றும் பெரிய கொள்கையெல்லாம் ஒன்றும் இல்லை. தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்றுன்னு சொல்லாதீங்க. நான் வேறு ப்ரோ, நீங்கள் வேறு ப்ரோ, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சந்திச்சுக்குவோம், பேசிக்குவோம், சிரிச்சுக்குவோம். உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இருக்குது, அதுக்காக வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிக்க முடியாது. அரசியல் நிலைப்பாட்டில் வேறு, டைரக்டர் எடுத்து கொடுத்ததை நீங்கள் பேசுனீங்க, கதாசிரியர் எழுதி கொடுத்த வசனத்தை நீங்கள் பேசுனீங்க, ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் கொடுத்ததை பண்ணாங்க, எடிட்டர் உங்களை நல்லா எடிட் பண்ணி காட்டினார், கேமராமேன் உங்களை அழகாக காட்டினார். அதுக்காக நீங்கள் புத்திசாலின்னு சொல்ல முடியாது. அதுக்காக வந்து ரசிகர் கூட்டம் அது. உங்களுடைய வாய் வழியே இனிமேல் வரக்கூடிய அரசியல் வார்த்தைகள், நீங்கள் எழுதி பேப்பரில் வச்சு படிக்காமல் நீங்கள் சொந்தமாக பேசக்கூடிய அரசியல் கருத்து தான் உங்களுடைய கருத்தாக இருக்க முடியும். ஆகையால் நீங்கள் வேறு, நாங்கள் வேறு ப்ரோ அப்படின்னு அண்ணன் சீமாட்டோல் சொல்கிறார். இதில் என்ன தப்பு இருக்க முடியும், என்ன தப்பு இருக்க முடியும்? நான் மனசிலிருந்து சொல்கிறேன், அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறத கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து பார்த்துட்ருக்குறேன். எந்த இடத்துலையுமே அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து மாறலை. ஆரம்ப காலகட்டங்களில் பெரியாரை புகழ்ந்து பேசினாரா? ஆம் பேசினார். பின்னாளில் ஏன் அதை கைவிட்டார்? அவருக்கு அந்த காலத்தில் திமுகவினுடைய இயக்கங்களிலிருந்தோ பெரியாருடைய மேடைகளிலிருந்தோ பேசும்பொழுது அதிலிருந்து வந்தார். அதே போலவே அது சரின்னு நினச்சி பேசினார். பிற்காலங்களில் நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாரு. பெரியார் அந்த திடலில் படித்த புத்தகத்தை தாண்டி வேறு சில புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. தமிழ் தமிழ் தேசியம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே கொன்றவன் ராஜபக்சே, இங்கே இருக்கிறவன் என் சொந்தக்காரன் தான் கண்ணு ராஜபக்சே அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் திருப்பதி கோயிலுக்கு வரான், இங்கே வரவே இருக்கிறாங்க. இந்தியாவில் திருப்பதி கோயிலுக்கு வரான், என் குலதெய்வம் கோயிலுங்கிறான், இங்கே வரவே இருக்கிறாங்க. இங்கே ஏவன்டா திருப்பதி வரவேற்கிறான், வெங்கடாச்சலபதி ஏவன்டா வரவேற்கிறான்னு பார்த்தா ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. தன்னை திராவிடர்ன்ட்டு அடையாளப்படுத்துது. அப்போ இதுக்கு பின்னால் இருக்கிற திரைமுறை அரசியலை தேடும் பொழுது பாண்டியர்கால வரலாறு வரைக்கும் படிக்க போகிறாரு. போய்கிட்டே இருக்கிறாரு. போனப்புறம் தெரியுது, ஆஹா இது ஆட்டம் வேறு லெவல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகா தமிழ் தேசியம்ங்கிறது வேறு ட்ராக்கு, இதுக்கும் பெரியாருக்கும் சம்பந்தமே இல்லை, இது எடை வந்த இடைச்சொருகள். ஒரு கட்சி ஒரு இயக்கமாக வளர்ந்து ஒரு லெட்டர்படி இயக்கமாக வளர்ந்துட்டுருக்கும்போது ஒரு கட்சி இருக்குது, அதுக்குன்னு ஒரு கொள்கை வேணும். இந்தியா சுதந்திரம் பெற்ற காலகட்டங்களில் இந்தியாவில் மூடநம்பிக்கை இருக்குது, இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடியே மூடநம்பிக்கை இருக்குது. ஆனால் சுதந்திரம் பெற்ற காலகட்டங்களில் நமக்கென்று அரசியல் புரிதல் வர்ற காலகட்டங்களில் மூடநம்பிக்கை அதிகமாக இருக்குது. இந்த மூடநம்பிக்கை எதிர்த்து பேசி அரசியல் பண்ணலாங்கிறத வெள்ளக்காரன் விதைச்சான். இந்த வெள்ளக்காரன் விதைச்ச அந்த விதையை கட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அவன் கிறிஸ்தவ மதத்தை பரப்பதுக்காக வெள்ளக்காரன் மூடநம்பிக்கை எதிர்த்து பேசினா அதுதான் அரசியல்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை கட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கு பெரியார் இயக்கங்களும் பேச ஆரம்பிச்சது. அந்த அரசியலை தன் கைவசம் எடுத்தாங்க திராவிட கழகம். தேர்தலில் போட்டிட்டது, மக்களவிமானத்தை பெற்றது, வென்றது. அது முத்தமிழறிஞரால் இல்லை, எம்ஜி ராமச்சந்திரன்கிற ஒரு தனி மனிதரால். இன்றைக்கி விஜய் இப்படி சூப்பர் ஸ்டாராக இருந்து என் கூட வந்துருங்க அப்படின்னு அதிமுக கூப்பிடுதோ திமுக கூப்பிடுதோ விஜய்ங்கிற மாபெரும் நடிகர் வந்துட்டார்னா இனி நம்ம 25 வருஷத்துக்கு நம்ம ஆச்சு தான் அப்படின்னு நினைக்கிது எல்லா கட்சிகளும். அதே போல் அன்னைக்கு எம்ஜி ராமச்சந்திரன் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற பொழுது திமுகவிற்கு ஆதரவு கொடுத்தார். அண்ணாத்தலைவருடைய கட்சியினுடைய அந்த அவருடைய பேச்சும் பேச்சாற்றலும் இவங்க எடுத்து வச்ச முற்போக்கு சிந்தனைகளும் மூடநம்பிக்கை எதிர்ப்புகளும் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பிடிச்சி போய் அவர் அன்னைக்கு ஆதரவு கொடுத்தாரு. அவர் ஆதரவு கொடுக்கல, இன்னை வரைக்கும் இவங்க லெட்டர் பேட் அமைப்பு தான், இன்னை வரைக்கும் இவங்களை எவன் சீண்டாம நாய் கூட சீண்டாது. அவர் அன்னைக்கு ஆதரவு கொடுக்க போய் திமுக ஜெயிச்சது. இல்லைன்னா திமுக கட்சியினு இருந்திருக்கவே இருந்திருக்காது. காங்கிரஸ் இன்னை வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம், காங்கிரஸ் எதிர்ப்பு இன்னைக்கு பிஜேபி ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இது திமுக தொண்டருக்கும் தெரியும். சரி இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, எங்களுடைய முத்தமிழர்களுடைய பேச்சுக்காகவும் அண்ணாதுறையோட பேச்சுக்காகவும் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னா, கட்சியிலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகா, திமுக கூட்டணிலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஏன் திமுக ஜெயிக்கவில்லை, ஏன் ஜெயிக்கலை? அவர் இறந்ததுக்கு பிறகு கூட அவருடைய இறப்பிற்கு காரணம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் சொல்லி பரப்புனதுக்கு பிறகு தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. அவருடைய சாவினுடைய மர்மத்தை கண்டுபிடிக்கிறோம், அவங்க ஸ்லோ பாய்ஸ் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை பரப்பி தான், அதன் மூலமாக தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. நீங்கள் உண்மையை சொல்லலாம் ஜெயிக்கலை, உங்கள் கொள்கையை சொல்ல அவர்களும் ஜெயிக்கலை. அதுக்கு அடுத்த முறை எப்படி தோர்த்திங்க? நீங்கள் உங்கள் கொள்கை சரிதானா? அப்புறம் ஏன் ஜெயலலிதா அவர்கள் மட்டும் ஜெயித்தாங்க, எப்படி ஜெயித்தாங்க? உங்கள் கொள்கைக்கெல்லாம் ஒருவேளை ஓட்டு போடல. சரி அதுக்கடுத்த முறை நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க? ஜெயலலிதா அவங்க அதை அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகமாக பணம் சம்பாதிச்சிட்டாங்க. நிறைய செப்பல்ஸ் வீட்டில் வைக்கிறாங்க, நிறைய ஜுவல்ஸ் வீட்டில் வச்சுருக்காங்க, நிறைய சேலைகள் வச்சுருக்காங்க, அவங்க அப்படியே பங்களா வாங்கி குமிச்சிட்டாங்கன்னு அப்படி சன் டிவியில் நியூஸில் காமிச்சு காமிச்சு ஜெயிச்சிங்க. ஏன் உங்கள்கிட்ட சொத்து இல்லையா, நீங்கள் கஞ்சிக்கு பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கேட்காத அளவுக்கு
மக்கள்கிட்ட கொண்டு போய் சன் டிவியில் காமிச்சிங்க. அந்த காலகட்டங்களில் மக்கள்கிட்ட டிவி சேனல்னு சொன்னாலே தூர்தர்ஷன் டிவி மட்டும்தான் இருந்துச்சு. சன் டிவி வாங்கிட்டே இருந்தால் வீட்டில் கேட்பாங்க, கேபிள் டிவி எடுத்துட்டு கேட்க தெரியாது. அப்படி இருந்த காலகட்டங்களில் சன் அப்படின்ற அந்த வார்த்தை தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கிற பொழுது சன் டிவி அப்படின்றத கொண்டு வந்தீங்க. அதில் போடுற நியூஸு உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு, மக்கள் அதை தொடர்ந்து பொய்யை பேசி முளைச்செலவு பண்ணிங்க. அதிமுக தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிங்க, அதை மக்கள் நம்பினா அது மூலமாக ஜெயிச்சிங்க. அதுக்கடுத்த தேர்தலில் அதிமுக மீடியாவுடைய பலத்தை புரிஞ்சுக்கிச்சு, மீடியாக்காரன் தன் கைவசம் வச்சுக்கிச்சு, அது ஜெயிச்சுது. உங்கள் கொள்கை உண்மையாக இருந்தால் தொடர்ந்து நீங்களே ஜெயிச்சிருக்கணும்ல சுதந்திரத்துக்கு அப்புறம். ஏன் மாறி மாறி ஜெயிச்சிங்க? உங்கள் கொள்கையில் உண்மை இல்லை, நீங்கள் சினிமாக்காரங்களை தினவசம் நம்பியிருக்கிறீங்க, அதனால் விஜயை ஆதரிக்கிறீங்க. இப்போவும் உங்கள் கொள்கை உண்மைனா எதற்காக நீங்கள் சினிமாக்காரங்களை ஆதரிக்கணும்? சினிமா பிரபலங்களை வச்சு எதுக்காக பிரச்சாரம் பண்ண வைக்கணும்? சீரியல் நடிகர்கள் முதல் சினிமா பிரபலங்கள் வரைக்கும் எதுக்கு தேர்தல் பிரச்சாரத்தை கொண்டு வர்றீங்க? உங்கள் கொள்கை தான் சரியாக இருக்குல்ல, பெரியாரிசம் அண்ணாயிசம் சரியாக இருக்குல்ல, அப்புறம் ஏன் கூட்டு வர்றீங்க? ஏம்னா மக்கள் இன்னும் சினிமா போதிலேருந்து வெளியே வரலைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகையால் விஜயை கிட்ட நீங்கள் பயப்படுறீங்க. விஜய் அப்படின்ற ஒரு மாபெரும் நட்சத்திரம் தேர்தல் களத்தில் போட்டிக்கிட்டு வெற்றி பெறாரோ தோல்வி பெறாரோ, ஆனால் அவருடைய வாக்கு சதவீதம் என்பது எந்த கட்சி வெற்றி பெறுங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல இருக்குது. அதே அளவுக்கு ஈக்குவலாக அந்த பக்கமும் நாம் தமிழர் கட்சி இருக்குது. ஸோ ரெண்டு மாபெரும் சக்திகளும் எதிரெதிர் துருவத்தில் நிற்கிற பொழுது அரசியலுங்கிறது இங்கே திமுக வெற்றி பெறுமா அதிமுக வெற்றி பெறுமாங்கிறது லாஸ்ட் மினிட் வரைக்கும் தெரியாத தூரத்தில் போயிடும். ஆகையால் விஜயை தன் பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்ற முயற்சி தான் ரெண்டு கட்சிகளும் எடுக்குது. அதே முயற்சியை நாம் தமிழர் கட்சி எடுத்தாலும் தப்பு இல்லை இல்லையா? திமுக அதிமுக அழிக்கணுங்கிறதுக்காக விஜயோட கை கோர்க்கலாம் எடுத்தது தப்பு இல்லை. ஆனால் விஜய் ரெண்டும் எங்களுக்கு ஒன்று தான், எனக்கு வந்து தமிழ் தேசியம் வேறு இல்லை இது வேறு இல்லைன்னு சொல்லும்பொழுது அவர் கிட்டத்தட்ட டீமுக்கே 2.0 மாறிடுறார். திமுக எதிர்ப்பு மீண்டும் கூட்டணியில் திமுக ஆதரவாக இருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. ஏனென்றால் பிஜேபி கடுமையாக எதிர்க்கிறார். மத்திய சர்க்கார் தேர்தலையும் பிஜேபி எதிர்த்தாகணும், மாநிலத்திலையும் பிஜேபி எதிர்த்தாகணும். அதிமுகவோட பிஜேபி கூட்டணி இருக்கிறதாலே வேறு வழி இல்லாமல் திமுகவோட கூட்டணி வைப்பார். அப்படி கூட்டணி வைத்தாரானால் திமுகவுக்கு பக்கபலம். ஆகையால் நின்ற அளவுக்கும் திமுக சினிமாக்காரன் நம்பி தான் இருக்குது. அன்றைக்கு எம்ஜி ராமச்சந்திரன் நம்பிச்சு, அதே போல் எனக்கு விஜய் அவர்களை நம்புது. இதுக்கு முன்பு விஜயகாந்த் அவர்களை நம்பி நினச்சி. இதுதான் உண்மை, இது எவனாலும் மறுக்க முடியாது. இல்லைங்க நாங்கள் வந்து அப்படிலாம் இல்லை, சினிமாக்காரன் நம்பியில இல்லை, எங்கள் கொள்கையை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க, காமராஜரை தோற்கடித்ததே எங்கள் கொள்கையை வச்சு தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு திராவிடக் கழகத்தில் விடுதலையில் பெரியார் இயக்கங்களில் ஒரு பேச்சாளர் ஒரே ஒருத்தருங்க தயாராக இருந்தால் வாங்க 1-to-1. நீங்கள் கேட்குற டிவி சேனலில் நான் வர ரெடி, ரெஸ்பெக்டிவாக இன்விடேஷன் அனுப்புங்க, நான் வர ரெடியாக இருக்கிறேன். இல்லைங்க உன்னெல்லாம் டிவி சேனலில் பண்ண முடியாது, வாங்க யூடியூப்லேயே விவாதம் பண்ணுவோம், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். சரி, என் மனதில் இருந்த விஷயங்களை பேசியாச்சு. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை என்பது அவர் தனித்து நின்றால் பாதிப்பு ஏற்குன்னா திமுகவிற்கு தான், தனித்து நின்றால் பாதிப்பு திமுகவிற்கு தான். ஒருவேளை தனித்து நின்றால் இந்த வர்ற தேர்தலில் 234 தொகுதியில் விஜயர்கள் போட்டியிட்டு அவர் தனித்து நிற்பாரே ஆனால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பலம் இந்த தேர்தலில். அதிமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி அணுகுதுங்கிறத பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய பலம். அதே சமயத்தில் வாக்கு வங்கி சரிவை சந்திக்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி நகரும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் திமுகவோட கூட்டணி வைத்தால் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு திமுக தான் தொடர்ந்து ஆட்சி செய்யும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. சரி, இந்த அரசியல் வியூகத்துக்காகத்தான் இவ்வளவு தூரத்துக்கு விஜய் அவர்களை கொண்டாடுறாங்க பொதுமக்கள். இவர் எந்த பக்கம் சாய போகிறாரு அப்படின்னு காத்திருக்காங்க அரசியல் விமர்சகர்கள். தன் பக்கம்தான் சாயணும் அப்படின்ற முடிவை ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்பார்க்குது. நாம் தமிழர் கட்சி அவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிட்டார்னு அறிவித்த 2 மாத காலகட்டங்களாக அவர் என் தம்பி என் கூட தான் இருப்பார்னு தொடர்ந்து பிரச்சாரங்கள் பண்ணிச்சு. ஆனால் அவர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டார். மொத்த ஆளாகவே நீ வேற நான் வேறடான்னு சொல்லி தன்னை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியாச்சு. அப்போ நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி இல்லை. இவர் அதிமுக பஸ் பக்கம் சாயறாரா திமுக பக்கம் சாயறாரா தேர்தல் களத்தில் பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் அவருடைய முடிவு அவருடைய கையில் தான் இருக்குது, அவருடைய ரசிகர்கள் கையில் தான் இருக்குது. ரசிகர்கள் விஜயவர்களுக்கு முட்டு கொடுப்பதை தாண்டி திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, நடுவில் இருந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டில் பிஜேபி எதிர்த்து பேசுகிற அளவுக்கு காங்கிரஸ் எதிர்த்து பேசலை. அப்படின்னா இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்து அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி, ரைட்? காங்கிரஸோட கூட்டணி என்றால் அது நேரடியாக திமுகவோட கூட்டணின்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் ஒரு திமுகவின் 2.0 தான். இதைத்தான் நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு சொல்லுது. நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் ப்ரோ அப்படின்னா மத்திய அரசு தேர்தலில் சென்ட்ரல் எலெக்ஷனில்
யாரோட கூட்டணி உங்கள் தலைவர் இப்போவே சொல்ல சொல்லுங்கள். நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா இல்லையானுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.